வெல்கம் டு கவின் கோழி பண்ணைங்க. நாம் இந்த பதிவில் எப்படி இயற்கையாக பில்லுல மேய்து தாங்க பாட்டுருக்குறேங்க. இப்போ இயற்கையாக மேய்ஞ்சிட்ருக்குது பாருங்க. மதிய நேரம் 3 மணி ஆச்சுங்க. கோழிகளை எல்லாம் மரத்துக்கடியில் போய் மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. இங்கெல்லாம் குஞ்சு கோழிக்குது பாருங்க, குஞ்சு கோழி இங்கேயும் கொஞ்சம் கோழிக்குதுங்க. அப்புறம் அங்கே ஒரு கொஞ்சம் கோழிக்குது பாருங்க. அப்புறம் சேவல் ஆடுது பாருங்க, எப்படி சேவல் கூடிட்டு இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் கோழிக்கிறோம் பாருங்க. பாருங்க அங்கே எல்லாம் அங்கேயே தான் மசால் பிள்ளை இருந்துங்க. அங்கே எல்லாம் கோழியே தான் மேய்ஞ்சிருக்கு பாருங்க. எப்படி குஞ்சுகளுக்கு இது பண்ணி தருது பாருங்க, தீன் பொறி தருது பாருங்க. இது வெள்ளக்காலுங்க, இங்கே போகிற பாருங்க. இது வெள்ளக்கால் காகுங்க, வெள்ளக்காலில் காகம் பாருங்க. அங்கே ஒரு சித்து போதுங்களா வெள்ளையா, அது கிடைக்கிறத ரேருங்க, ரொம்ப ரேரு. அதுக்கு அந்த குஞ்சுகளுக்கு இப்போ ஆர்டருங்க. ஓடிடுச்சு பாருங்க, இல்லை உள்ளே ஓடிடுச்சுங்க. அந்த சித்து கிடைக்கிறதே ரேருங்க, ஓடுற மாதிரி. இந்த குஞ்சுகள் கிடைக்கிறதுக்குங்க ஒரு குஞ்சு ஒரு நாளுக்கு குஞ்சே 200 ரூபாய்ங்க. சித்து ரொம்ப காட்டுலாம் பாங்காட்டுலாம் மேய்ங்க, அந்த மாதிரி டைப்புங்க அது பாருங்க. வாழைக்காட்டுக்குள்ளே நெகிழ்ந்து போயாச்சுங்க மதிய நேரம். வாழை வெட்டுறோம், இதாக மாதிரி இருக்குதுங்க. இப்போதான் புட வந்துட்டுருக்குதுங்க. எல்லாம் மேய்ச்சலுக்கு உள்ள போயிடுச்சுங்க. எல்லாம் வெயில்னால இங்கே தான் மேய்ச்சிட்ருக்குதுங்க. தலைவர் அங்கே ஒரு தலைவர் இருக்கிற அப்படி பாருங்க. எல்லாம் நெகளுக்கு வெயில் பொறுக்க முடியாமல் இந்த டெம்பரேச்சருக்கு குஞ்சுகளை பொறுக்க முடியாமல் இங்கே இருக்குதுங்க. பாருங்க இதெல்லாம் இந்த குஞ்சு இதெல்லாம் எல்லாம் சுத்தமான பெருவிட்டுங்க. இங்கே குஞ்சு இருக்குது பாருங்க. இங்கே ஒரு 200 குஞ்சு இருந்துச்சுங்க, எல்லாம் அம்மன்னோவில் இறந்துடுச்சுங்க. ஒரு 8 குஞ்சு தான் இருக்குதுங்க, எல்லாம் அம்மன்னோவுங்க. அங்கே போதுங்க ரோடு இது பாருங்க. எல்லாம் அம்மன்னோவு வந்துங்க போன இதெல்லாம் போன பேட்சுங்க. இதுக்கு இந்த கோழிக்கு போன டைம் பொறிச்சுக்கு போன டைம் பொறிச்சு இது ஒரு 20 குஞ்சு பொறிச்சுங்க. அதில் 20 குஞ்சு செத்துடுச்சுங்க. எல்லாம் அம்மனோ குஞ்சு செத்துச்சுங்க. இது அடுத்த பேட்சு, இது அடுத்த பேட்சுங்க. அங்கே நின்றுருக்கிறது போன பேட்சுங்க. அதே ஒரு 8 குஞ்சு தான் இருக்குதுங்க. 150 குஞ்சு 200 குஞ்சு பக்கமாக அடையிலே வச்சு பொறுக்கி வச்சுங்க. கோழியில் எல்லாம் அம்மனோவால் என்ன மருந்துன்னு தெரியாமல் இறந்துருச்சுங்க. ஒரு 8 குஞ்சு தான் இருக்குதுங்க. எல்லாம் சுத்தமான பெருவிட்டு அங்கே பாருங்க. பயப்புள்ள நம்மளை வீடியோ வேறு எடுக்கிறான்னு நினைக்கிங்க.
பாருங்க அங்கே ஒன்று மேய்ஞ்சிட்டு இருக்கிறானுங்க, அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க.